சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, டேனியல் பாலாஜி அவர்களுடைய இறப்பு செய்தி. அது தமிழ் திரையுலகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு இழப்பீடு நினைக்கிறீங்க சார் நீங்க? திரையுலகத்துக்கு இழப்பீடு அப்படின்னு சொல்றத விட அவங்க குடும்பத்துக்கு பெரிய இழப்பீடு இல்லையா? அவங்க குடும்பம் வந்து எவ்வளவு பெரிய உயிரை இழந்திருக்கு, அவங்களோட சொந்தத்தை இழந்திருக்கு, அவங்களோட கனவுகளை இழந்திருக்கு, அவங்களோட நம்பிக்கையை இழந்திருக்கு. ஸோ முதல்ல அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட ஆறுதலை தெரிவிக்கணும். சினிமா வந்து அவரை போற்றி இருக்கும், போற்றாமல் இருந்திருக்கும், அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கும், வாய்ப்பு சரியான வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்திருக்கும். ஸோ சினிமா வேற, சினிமா விட்டுருங்க, அது ஒரு தொழில். அதில் அவர் நல்ல நடிகர், நல்ல பிரமாதமா ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கி சரியா இயக்கக்கூடிய, சரியா செய்யக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஆனந்தம் விளையாடு வீடு படம் பண்ணும் பொழுது நான் அவரோட நல்லா பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். முதல்ல என் மேல ரொம்ப மரியாதையா இருந்தவர் முதல்ல முரளி சாரோட தம்பி அப்படின்றதுனால அவர் நிறைய நாள் தெரியும். பெரிய கனவுகளோட, பெரிய ஆர்வத்தோட, பெரும்பெரும் உணர்வுகளோட இருந்தாள் டேனியல் பாலாஜி. அவருக்கு என்ன சரியான தீனி, ஆக்சுவலா இந்த கௌதமேனன் சார் படங்கள்ல மட்டும்தான் அவருக்கான கரெக்டான தீனி கிடைச்சிருக்கு. மற்ற படங்கள் எல்லாம் அவர் சரியா பயன்படுத்தப்படலை. ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ற கலைஞனை வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுக்கான சரியான கதாபாத்திரங்கள் கொடுத்து அவனை உச்சி முகர்ந்து மேல கொண்டுட்டு வரும்போதுதான் அவன் நிறைவை அடைவான். நிறைவு இல்லாமத்தான் இப்ப போயிருப்பாரு டேனியல் பாலாஜி. இன்னும் அவர் அவருக்குள்ள பெரும் கனவுகள் இருந்துச்சு. அவர் நடிக்கும் போதே ஒரு கேள்வி கேட்பாரு, அண்ணா இது எதுன்னு பண்றான், எதனால பண்றான் அப்படின்னு. அந்த கேள்வி வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும். நான் அவரோட ஒப்பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சது பரவாயில்லாமே அவர் கேட்கிறாரு என்ன, ஏன், எதுக்கு இந்த ரியாக்ஷன். கேட்டு ஒரு நடிகன் பண்ணும் போதுதான் தன்னைத்தானே அவன் செதுக்கிக்கிறான் அர்த்தம். அப்படி செதுக்கி கொண்டவன் தான் பாலாஜி. என்னமோ அவனுக்கு வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அது பரவாயில்ல. ஆனா அவனோட கதாபாத்திரங்கள் நிக்கும். அந்த காக்கா காக்கோட கதாபாத்திரமும் வேட்டையாட விளையாடல உள்ள கதாபாத்திரமும் ரொம்ப வருஷங்கள் சினிமா இருக்கிற வரை நிக்கும். அதுதான் நம்ம டேனியல் பாலாஜியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான விஷயம். ஓகே சார், அவர் ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்ல ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்திருக்காரு, ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்க ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பர்சனலா அவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? இல்லம்மா, பர்சனலா என்னைய பொறுத்தவரை நல்ல மரியாதையோட, அன்போட, நியாயமா, உண்மையோட பழகக்கூடிய ஒரு தம்பி, அவ்வளவுதான். நான் ரொம்ப பர்சனலா அவர் கூட பழகினது இல்ல, போனதில்ல. அவர் எனக்கு முரளி சாரோட ரிலேட்டிவ், அவர் தன் அவருடைய தம்பின்றதுனால அவர் என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசுவார், அண்ணன் அண்ணன் பேசுவாரு. நானும் அவர்கிட்ட அந்த உரிமையை கொடுப்பேன். அதை தவிர பர்சனல் விஷயங்கள் நான் பேசுனதில்ல. ஆனா என்கிட்ட பேசின வரைக்கும் உண்மையான மனுஷன், அவ்வளவுதான்.